Peppers Entertainment Television. Turn on the heat. ஜெயம் ரவி சாயிஷாவோட கால் ஷீட் இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ சாயிஷா யாருன்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வனமகன் படத்துல வந்து நம்ம ஜெயம் ரவி கூட பேர் பண்ணி நடிச்சுட்டு இருக்காங்க சாயிஷா. வனமகன் படம் வந்து விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னைக்கு நான் ஏஎல் விஜய் கூட பேசினேனோ, அதாவது இந்த படம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நாலாம் நல்லவன் கிடையாது, நான் ஒரு வனமகன், அவர் வந்து தெய்வ மகன், அந்த அளவுக்கு நல்லவரா இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினோட அந்த கால் ஷீட்டும் வாங்கி வச்சுக்கோங்கப்பா, அவங்க இந்த படத்துக்கு அப்புறம் பயங்கர பிஸி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால சாயிஷாவோட கால் ஷீட்டை இப்ப வாங்கி வச்சுக்கோங்க. யூ கேன் எக்ஸ்பெக்ட் அவங்க ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸா வருவாங்க. ஆமா ஆமா, ஏன்னா கீர்த்தி சுரேஷ் கூட இப்படிதான் வந்த புதுசுல எல்லாருமே வந்து அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி சாயிஷாக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏஎல் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவர் முதல் முதல் படம் எடுத்தப்பவே ஹீரோவா ஜெயம் ரவி தான் கமெண்ட் பண்ணிட்டுதான் இருந்தாரு. பட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு அவர் என் படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த படம் வந்து வெயிட் பண்ணி நம்ம பெஸ்ட்டான படமா இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாரு. ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மெட்ராஸ் பட்டணத்திலே இசை அமைப்பாளரா போடணும் அப்படிங்கறது என்னோட பிளானா இருந்தது. பட் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு, அதை தொடர்ந்து இப்பதான் நாங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இந்த படம் தான் 50th மூவியா. சோ 50th மூவி என்னோட டைரக்ஷன்ல வருது அப்படின்னும் போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வனமகன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பாக்கலாம்.